மக்களே வணக்கம். நான் உங்களை போல் ஒருவன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சில நண்பர்கள் வந்து அங்கே ரெஸ்டாரண்ட் ஜாப்லாம் எப்படி இருக்கும், அங்கெல்லாம் வேலை கிடைக்குமா, எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, அவங்களுக்காகவும் சரி ரெஸ்டாரண்ட் ஜாப் எப்படி இருக்குன்றதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவும் தான் இப்போ நான் இதை சொல்ல போகிறேன். இப்போ நம்ம வந்து சூப்பர் மாமா ரெஸ்டாரண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே போயிட்டு தாங்க சரி எனக்கு வேலை வேணும் அப்படின்ற மாரி கேட்டு தான் இங்கே எல்லா டீட்டெயிலும் கேட்டேன். அவங்களும் சில இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, அதை வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி இங்கே இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒர்க்கு எப்படிப்பட்ட ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் ஒர்க்கு அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்படின்னா இது போல் எல்லா வேலையும் பார்க்குற மாரி, ஒரு ஆளே வந்து இப்போ பில்லிங்கும் பார்க்கணும், சர்வ் பண்ணணும், இப்போ வந்து சப்போஸ் க்ளீன் பண்ணால் க்ளீன் பண்ணிக்கணும், அதுபோல் எல்லா வேலையும் ஒரு ஆள் பார்க்குற மாரி இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் தான் ஒர்க்கு ஓகேங்களா, 8 hours தான் ஒர்க்கு. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இப்போ 4 hours பார்க்குறீங்க அப்படின்னா, அதாவது 12 hour பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கு நான் அந்த 4 hour வந்து ஓட்டி உண்டுங்க சரிங்களா, அந்த 4 hour ஓட்டி உண்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சேல்ரி அப்படின்னா, பேசிக் வந்து 600 யூரோ, நெட் சேல்ரி பேசிக் 600 யூரோ. அப்போ நெட் சேல்ரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 402 யூரோ, 402 405 410 வரைக்கும் வரும். அப்போ அது நம்மளுடைய கரன்சி படி பார்த்திங்கன்னா, இந்தியா கரன்சி படி பார்த்திங்கன்னா 35,000 37,000 வரைக்கும் வருங்க ஓகேங்களா. அப்போ வந்து சரி ஓகே மீல் வவுச்சர் இருக்கா, சாப்பாட்டு காசு இருக்கா அப்படின்னா இருக்குங்க, 148 யூரோ. 148 யூரோ அப்படின்னா நம்ம இந்தியன் கரன்சி படி 12,000 to 13,000 வரைக்கும் வரும் சரிங்களா. அப்பப்போ போனஸ் உண்டு, போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 61 யூரோ. 61 யூரோனா நம்ம ஊர் காசு படி 5,000 to 6,000 வரைக்கும் வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி சொல்லலைங்க அவங்க. ஏன்னா இப்போ எனக்கு வந்து ரொமானிஷ் தெரியாது, நான் போய் கேட்டோன்னே அவங்க வந்து ஓகே உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. லாங்குவேஜை பற்றிலாம் அவங்க பெரிய இஷ்யூவெல்லாம் பேசவே இல்லை. ஸோ இங்கே லாங்குவேஜ் ப்ராப்ளமும் கிடையாது இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஓகேங்க. இப்போ ஓரளவுக்கு ப்ளஸ்லாம் சொல்லிட்டேன். இப்போ மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்காமடேஷன் கிடையாதுன்ட்டாங்க ஓகேங்களா. ரெஸ்டாரண்ட்டில் அக்காமடேஷன் தரமாட்டோம், நீங்களாக தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, இவங்க வந்து இந்தியாவிலேருந்து டைரெக்டாலாம் எடுக்க மாட்டாங்க போல் ஒர்க் பெர்மிட். இவங்க இப்போ இந்தியாவிலேருந்து வரோம் அப்படின்னா நம்மளுக்காக ஒர்க் பெர்மிட் ரெடி பண்ணுறது, சில டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி நம்மளை அங்கேருந்து கூட்டின் வரது, அந்த போலலாம் இங்கே யாரும் பார்க்க மாட்டாங்க. இவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இங்கே வந்துட்டோம், ஏதோ ஒரு வேலைக்கு வந்துட்டோம், வந்துட்ட பிறகு நம்மளுக்கு ஒரு டிஆர்சி கிடைக்கும். டிஆர்சி அப்படின்னா நான் என்னன்னு சொல்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டிஆர்சி எடுத்துகிட்ட பிறகு அதை வச்சுன்னா நம்ம வந்து இங்கே போய் ட்ரை பண்ண வேண்டியதுதான், அப்படி வந்தால் தான் இங்கே வேலை கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இது ரெண்டுமே பெரிய மைனஸ் தான், அக்காமடேஷனும் இல்லை, இவங்க எடுக்க மாட்டாங்க, நம்ம இங்கே வந்துட்ட பிறகு தான் இங்கே வந்து வேலை ஜாயின் பண்ணுற மாரியே இருக்கும். அவ்வளோதாங்க. ஓகே மக்களே, ரெஸ்டாரண்ட் ஒர்க்கை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.